முதலமைச்சர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் பேச்சு மோசமானது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். ராம்ஜி, இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கடந்த 2022 நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து சி வி சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினரின் மோதல் ஏற்பட்டதால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கைதை கண்டித்தும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பெயரும் சி வி சண்முகம் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் நகர காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட தன் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரி சி வி சண்முகம் தரப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி சி வி சண்முகம் தொடர்பாக அவரின் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. சி வி சண்முகம் பேச்சு மோசமானதான் எனவும் அவரது பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறியும் நீதிபதிகள் ஆனால் மோதலை ஏற்படுத்தும் போது பொது அமைதி குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவின் வழக்கு பதிவு செய்ய முடியுமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் முகிலன், சி வி சண்முகத்தின் பேச்சு அரசியல் பிரிவின் மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் என்பதாலே இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். மேலும் வேறு பிரிவு ஏதேனும் பொருத்தும் என்றால் அந்த பிரிவிலும் வழக்கு பதிவு செய்வதாகவும் கூறினார்கள். இதே போல அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 4 பேர் புகார் அளித்ததாகவும் இவற்றின் ஒரு புகாரில் பதிவு செய்த வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியது மற்றும் போராட்டம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து இருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.